காய்கள் எல்லோரும் போனாக்கோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செல்லம்மா அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா என்ன போட போகிறாங்க அப்படிங்கிற பார்க்க போகிறோம். சித்து வந்து வந்து சொல்கிறாரு, அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்டுலேருந்து எல்லாருமே வரப்போகிறாங்க, அதனால் நானும் நீயும் கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மேகா வந்து பெருசாக சிரிக்கிறாங்க. செல்லம்மாவை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்குள்ளே விட மாட்டாங்க, பார்க்கவே அவ்வளவு கன்றாவியாக இருக்கா. இங்கே இருக்கிற ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறதுக்கு துப்பு இல்லை. இதில் மும்பை பெரிய ஆர்டரை வேற வாங்குறாமா, அவளை பார்க்க பார்த்தாலே கண்டிப்பாக உள்ளே விடமாட்டாங்க சொல்லி கேலி பண்ணி வந்து சிரிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா சித்து வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மாவை பியூட்டி பார்லர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. பியூட்டி பார்லரை கூட்டிகிட்டு போய் செல்லம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் பொண்ணு மாதிரி வர்றாரு. வந்து நிற்கிறத பார்த்த உடனே அசந்து வந்து போயிடுறாரு. பாருங்கள் சார், உங்கள் பொண்ணு அவங்க வர்றாங்க பாருங்கன்னு பார்த்துட்டு அசந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஆஃபீஸுக்கு வராங்க. இதை பார்த்துட்டு நேகா அசந்து போயிடுறாங்க. இதில் என்ன தெரியுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செல்லம்மா வந்து முன்னேறிக்கிட்டே இருக்காங்க, அதே மாதிரி மேகா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னேறிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் வந்து வந்து தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மும்பைக்கு வந்து சித்து கூட வந்து செல்லம்மா வந்து போகிறாங்க. ஆர்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வாங்க போகிறாங்களா, வாங்கி பெரிய இல்லை முன்னேற போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மேகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க நினச்சதுபடி வந்து பார்த்தீங்கன்னா செல்லம்மா வந்து படிக்காதவன், நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் சரி செல்லம்மா வந்து சீக்கிரமாகவே ஏமாத்திடலாம் அப்படி தான் வந்து கணக்கு பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள நடவடிக்கை அவங்க வந்து ஏமாத்த வந்து முடியறதில்ல. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சித்துவோட சப்போர்ட் இருக்கிறதுனால வேகமாக வந்து முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து எதிர்பார்க்கலை அப்படின்னே வந்து சொல்லலாம். சித்துவோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சித்துவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா மேகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஜோதி கூட இருக்கிற உறவுனால வந்து பார்த்திங்கன்னா சித்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நிலமை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்ததுனால அப்பா வந்து இப்போ சுத்தமாகவே அடங்கி போயிட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா செத்து என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் கேட்பேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து வந்துட்டாரு. இதுக்கடுத்து ஜானகி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா சித்து சொல்கிறது தான் கேட்குற நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்து தான் அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை வந்து பார்த்துக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேகா உடனே என்ன ஆகும்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். சீக்கிரமாகவே மேகா வந்து ஓட போகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த நாள் எழுந்துறாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விதியை பிடிச்சாமல் காமிச்சேன் இல்லை சர்ச்சை பண்ணுறேன்.